ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய தோழி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் மின்மின் அலைகள் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், நம்ம கெப்பாசிட்டர் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம பேசிக்காக வந்து சர்க்கியூட்டில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். போன வீடியோவில் ரெசிஸ்டரை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் கெப்பாசிட்டரை பற்றி சொல்ல போகிறேன். ஆனால் கெப்பாசிட்டரை ஃபுல்லாக நான் சொல்லலை. கெப்பாசிட்டர்னால் என்ன, கெப்பாசிட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, கெப்பாசிட்டர் வந்து சர்க்கியூட்டில் ஏசியில் எப்படி ஒர்க் ஆகுது, டிசியில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டரும் அதோட அப்ளிகேஷனும் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரே வீடியோவில் நான் லென்த்தாக சொல்லிட்டு இருந்தேனா உங்களுக்கு போர் அடிச்சிடும் இல்லையா? ஸோ அதனால் நான் ரெண்டு பார்ட்டாக நான் அந்த கெப்பாசிட்டரை போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து கெப்பாசிட்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு பாசிவ் எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் 1745 வந்துட்டு எவால் ஜார்ஜ் வான் கெல்ஸ்ட் அப்படிங்கிறவர் வந்துட்டு கெப்பாசிட்டர் சிமிலரா கண்டுபிடிச்சாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாலு ஜார் இருக்கு. அந்த நாலு ஜார்ல வால்யூம் ஆஃப் வாட்டரை ஒயர் மூலமா கனெக்ட் பண்றாங்க. எதை வச்சுன்னா, ஹை வோல்டேஜ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஜென்ரேட்டரை ஒயர் மூலமா கனெக்ட் பண்ணி அதுல சார்ஜை வந்து ஸ்டோர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி அவர் கண்டுபிடிச்சாரு. ஏன் சார்ஜை வந்து அது ஸ்டோர் பண்ண முடியுதான்னு ஏன் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கெப்பாசிட்டரை வந்து ஒரு சார்ஜை வந்து ஸ்டோர் பண்ற மாதிரி, அதாவது கெப்பாசிட்டர் வந்து ஸ்டோர் எனர்ஜி கெப்பாசிட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது வந்து ஸ்டோர் பண்றது கெப்பாபிள் இருக்கா அப்படிங்கறத வந்து அவர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாரு. அதே வருஷத்திலே வந்து டச் ஃபிசிஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பீட்டர் வான் முஷன்பர்க் அவர் பேரு. சிமிலரா இதுதான் கெப்பாசிட்டர் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாரு. இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் கெப்பாசிட்டரை பத்தி சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. அண்ட் இதோட ஒரிஜினல் நேம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கண்டென்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம கண்டென்சர் அப்படின்னு நமக்கு நினைப்பிச்சிருக்கோம், நம்ம கேட்டிருக்கோம் இந்த நேம் அப்படின்னு. எங்கன்னா, நம்ம வீட்டுல நார்மலா ஃபேன்ல வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டென்சர் தான் யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் அ கெபாசிட்டர் தான் வந்து ஃபேன்ல எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது இதோட கெபாசிட்டன்ஸ் ஓட யூனிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபாரட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கூலும் பெர் ஓல்ட் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சிம்பலோட கெப்பாசிட்டரோட சிம்பிள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் அண்ட் மைனஸ், இது ஒரு பாசிவ் எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் இது வந்து எப்படி கன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பிளேட்ஸ் கன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, கெப்பாசிட்டர் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் 2 பிளேட்ஸ் கன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இன்சுலேட்டிங் மெட்டீரியலால் கன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியலில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, டைஎலக்ட்ரிக் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, டைஎலக்ட்ரிக்னா என்ன அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து அப்ளை பண்ணுறோம் அந்த 2 பிளேட்ஸ்க்கும் இடையில. ஸோ அந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியலுக்கு இடையில இந்த டைஎலக்ட்ரிக்கை வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து அப்ளை பண்ணுறதுனால தான் அங்கே டைஎலக்ட்ரிக் வந்து உருவாகுது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்படி டைஎலக்ட்ரிக் உருவாகுது. அப்படி உருவாகிறப்ப வித்தவுட் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா எப்படி இருக்கும், வித் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதான் 2 பிளேட்ஸ் அப்படின்னு நினைப்ப வச்சுக்கோங்க. ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்ம கொடுக்கல, எந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டும் இல்லாதப்போ அங்கே எலக்ட்ரான்ஸ் ஆனது எந்த ஒரு சார்ஜும் இல்லாமல் வந்து கொலாப்ஸ்டாக இருக்கு. அதே நேரத்தில் நம்ம வந்து இந்த போலார் மாலிகுல்ஸில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப கரண்ட்டை வந்து நம்ம கொடுக்குறச்ச என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி அந்த சார்ஜஸ்ல வந்து அட்ராக்ட் ஆகுது இல்லைன்னா ரிப்பல் ஆகுது. அதாவது பாசிட்டிவானது நெகட்டிவை நோக்கியும், நெகட்டிவானது பாசிட்டிவை நோக்கியும் ரெண்டும் அட்ராக்ட் ஆகுது இல்லைன்னா ரிப்பல் ஆகுது அப்படிங்கிறதான் சொல்லியிருப்பாங்க. இன்னும் வந்து கெப்பாசிட்டருக்குள்ளார போய் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம சார்ஜ் கொடுக்குறோம். ஓகேவா, அப்படி சார்ஜ் கொடுக்குறப்ப பிட்வீன் 2 போல்ஸ்க்கு இடையில நம்ம சார்ஜ் கொடுக்குறோம். அப்படி கொடுத்தோம்னா அது ஆப்போசிட் போல்ஸ்ல தான் சார்ஜ் ஆகும். அப்படி ஆப்போசிட் போல்ஸ்ல சார்ஜ் ஆகுறது மினிமமா இருந்தா கூட அது என்ன ஆகும் அப்படின்னா, அட்ராக்ட் ஆகும் அல்லது ரிப்பல் ஆகும். அது ரெண்டாவது விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து இங்க எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். எதுல அப்படின்னா, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபிளக்ஸ் வந்து இங்க உருவாகும்.
electrostatic flux வந்து உருவாகறப்ப என்ன ஆகும் அப்படினா நம்ம கொடுக்கிற சார்ஜ் வந்து மினிமமா வந்து அங்க சார்ஜ் ஆகுது அப்படி மினிமமா சார்ஜ் ஆகுறது கூட என்ன ஆகும்னா எந்த ஒரு தடங்களும் இல்லாம டைரக்டா இந்த fluxல வந்து எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கும் அப்படி எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வெச்சுக்குது அப்படி நமக்கு தெரிஞ்சிருச்சு சோ ஓகே electrostatic fluxல தான் ஸ்டோர் பண்ணி வைக்குது அப்படினு சொல்றோம் அப்ப electrostatic fluxனா என்ன அப்படினு பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட்ல வந்து நீ கரண்ட பாஸ் பண்ணி அது சார்ஜ் ஆனா கூட அது பாசிட்டிவா இருந்தா அட்ராக்ட் பண்ணும் இல்லனா ரிப்பல் பண்ணும் அப்படிங்கறத நம்ம சொல்லிடுவோம் சோ நெகட்டிவா வந்துச்சு சார்ஜ் ஆனிச்சு அப்படினா அது வந்து எலக்ட்ரான்ஸை அக்சஸ் பண்ணிடும் அதே பாசிட்டிவா சார்ஜ் ஆனிச்சு அப்படினா எலக்ட்ரான்ஸை வந்து டீஎஃபிஷியன்ட் பண்ணிடும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க ஓகே சோ இதுக்குள்ளார வந்து என்ன நடக்குது அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சிருச்சு நமக்கு தெரியும் C=Q/V அப்படிங்கறது தெரியும் ஓகே அதே என்ன C=summation0A/D அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு சிம்பிளா வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க என்னன்னா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு E=summation0 அப்படின்னு சொன்னாங்க ஓகே அதே போல வோல்டேஜ் வந்து V=ED அப்படின்னு சொல்றாங்க ஓகே என்னது இடி அப்படிங்கறதுனால ஈயோட வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணி வச்சிருக்காங்க நமக்கு சார்ஜ் வந்து Q=summation A அப்படின்னு சொல்றாங்க சோ C=Q/V இல்லையா சோ Q வந்து summation A V வந்து summation D/ε0 அத போட்டுட்டு D-யும் எது எது கேன்சல் பண்ணிருக்காங்க சமேஷனையும் கேன்சல் பண்ணிருக்காங்க அப்படின்னா நமக்கு summation0A/D அப்படிங்கிறது இங்க வந்துருச்சு ஓகேவா இந்த வேல்யூ வந்துருச்சு ஓகே எதுக்கு இந்த வேல்யூ போட்டிருக்காங்க இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கிறது கூலும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் கியூங்கிறது அதுல எனர்ஜி ஸ்டோர் ஆகுற வோல்டேஜ் ஸ்டோர் ஆகுறத பத்தி பொறுத்து இருக்கு விங்கிறது வோல்டேஜ் ஓகே இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏரியாவை பொறுத்து அதோட டிஸ்டன்ஸை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த கெபாசிட்டன்ஸோட ஒரு ஃபார்முலா C=summation0A/D அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இங்க கேங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஃபேக்டரா வச்சுக்கலாம் ஓகேவா சோ ஃபேக்டர் ஆர் கான்ஸ்டன்ட் ஏதோ ஒன்னு சம்திங் நம்ம வச்சுக்கலாம் ஓகேவா இதான் வந்து கெப்பாசிட்டர்க்குள்ளார நமக்கு என்ன வேலை செய்யுது அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா அடுத்தது இந்த கெப்பாசிட்டர் வந்து இப்ப நம்ம என்ன பண்ண பார்க்க போறோம்னா கெப்பாசிட்டர் வந்து ஏசியில எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது சார்ஜ் ஆகுறப்ப எப்படி ஆகுது டிஸ்சார்ஜ் ஆகுறப்ப எப்படி ஆகுது ஸோ ஏசியில வந்து கெப்பாசிட்டர் என்ன வேலை பார்க்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டர் சார்ஜ் பண்ணும் சார்ஜ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணும் ஹோல்ட் பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணும் ஓகேவா அப்படி டிஸ்சார்ஜ் பண்ற அதோட வேவ் வந்து எப்படி இருக்கும்னா ஃபுல் வேவ்ல வந்து அது வந்து நமக்கு நம்ம கொடுத்துரும் என்ன எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சார்ஜ் கொடுக்குறோம் ஓகேயா சார்ஜ் கொடுக்குறப்ப கரண்ட பாஸ் பண்றச்ச என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் நீங்க டிடெக்ட் ஆகுது ஸோ டிடெக்ட் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா பாசிட்டிவ் வேவ் ஃபார்ம் வந்து நமக்கு உருவாகுது ஓகேவா அதே நேரத்துல ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் திருப்பியும் நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்குறோம் நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்குறோம் தட் மீன்ஸ் ரிவர்ஸ்ல வந்து நம்ம டைரக்ஷனை கொடுக்குறோம் அப்படி ரிவர்ஸ்ல கொடுக்குறச்ச என்ன ஆகும் கரண்ட் அப்படிங்கிறப்போ மைனஸ் பிளஸ்ன்னு உருவாகுது ஸோ மைனஸ் பிளஸ் உருவாகிறதுனால நெகட்டிவா உங்களுக்கு வந்து வேவ் ஃபார்ம் வந்து ஃபார்ம் ஆகுது ஸோ ஏசிங்கிறதுனால நம்ம சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணலாம் ஏன் அப்படின்னா அது வந்து ப்ரீரியாடிக்கலா வந்து அது டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போன வீடியோலேயே பார்த்துட்டோம் ஆனா இதே டிசில வந்து எப்படி அது ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசில வந்து ஒர்க் ஆகும் ஆனா வந்து வெறும்னே கெப்பாசிட்டர் மட்டும் வச்சு ஒர்க் ஆகாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்துட்டு இந்த டிசி வந்து ஒரு ஸ்டெடி மேக்னட்டிசம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஸோ ஸ்டெடி மேக்னட்டிசம் என்ன ஆகும் அது வந்து எனர்ஜியை வந்து சார்ஜ் பண்ணும் எனர்ஜியை சார்ஜ் பண்ணி ஸ்டோர் பண்ணும் அண்ட் அதே நேரத்துல டிஸ்சார்ஜ் பண்றப்ப அங்க எனர்ஜி இருக்காது ஏன்னா லாஸ் பண்ணிடும் அப்படிங்கறத நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கரண்ட் நம்ம இங்க கொடுக்கறச்ச கொடுக்கறச்ச என்ன ஆகும் அப்படிங்கிறப்போ சம் ஆக்சிலேஷன் உருவாகும் ஆனா திடீர்னு சர்க்கியூட்ல ஏதோ ஒரு லோடோ இல்ல ஏதோ ஒரு சேஞ்ச் வந்து வோல்டேஜ்ல வந்து ஏற்பட்டுரும் ஸோ டிசி வந்து தனியா வந்து கெப்பாசிட்டர்ல ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகே ஸோ இதனால இது என்னன்னு கூட சொல்லுவாங்க அப்படின்னா டிரான்சியன்ட் எஃபிஷியன்ட் அப்படின்னு கூட சொல்றாங்க தட் மீன்ஸ் டிரான்சியன்ட் எஃபிஷியன்னா என்ன அப்படின்னா டெம்பரவரியா வந்து ஆக்சிலேஷன் உருவாகுமே தவறும் உருவாகும் அந்த சர்க்கியூட்ல ஆனா வந்து திடீர்னு
சடனா சேஞ்ச் ஆர் வோல்டேஜ்ல ஏதோ ஒரு லோட்ல ஏதோ ஒரு சேஞ்ச் ஆயிடும் அப்படினு சொல்லுவாங்க சோ அதனால கெபாசிட்டன்ஸ் மட்டும் வச்சு நம்ம பண்ண முடியாது சோ என்ன பண்ணனும் அப்படினா அதுக்கு கம்பெனிக்காக ரெசிஸ்டன்ஸோ இன்டக்டன்ஸோ நான் ஆட் பண்ணி தான் சர்க்யூட்டை வந்து நம்ம வர்க் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கறத தான் இந்த டிசி ல வந்து நமக்கு சொல்லிருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல வந்து நான் ஜஸ்ட் கெபாசிட்டன்ஸ்னா என்ன அது சர்க்யூட்ல எப்படி வர்க் ஆகுது அப்படிங்கறத மட்டும் தான் பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் கெபாசிட்டரோட டைப்ஸ் அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு பண்றேன் நீங்க நம்ம சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கொடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Thank you.